ரவுண்டா இருக்கிறதுனால டெலிவரியில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, இல்ல டெலிவரிக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்றத பாக்கலாம். யூஸ்வலா டெலிவரி அப்ப வந்து இப்போ குண்டா இருந்தா வந்து நார்மல் டெலிவரி ஆகாதா, சிசேரியன் தான் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்க இந்த மெஷர்ஸ் கரெக்டான வெயிட் கெயினை மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா யூஸ்வலா வந்து ஓகே ஃபைன். வெயிட்டை பேஸ் பண்ணி நார்மல் டெலிவரியா சிசேரியனான்றது டிஃபிகல்ட்டி இருக்காது. பட் பேபி வந்து ஓவர் வெயிட்டா இருந்துச்சுன்னா அப்ப நார்மல் டெலிவரி ஆகிறது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த நாலேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹோல் ப்ரெக்னென்சியில் ஹெல்த்தி ஈட்டிங் அண்ட் எக்ஸசைசஸ் இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து குறை மாதத்தில் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி வலி பிரசவ வலி வந்தால் ரொம்ப நேரம் வலி இருந்து அதுக்கப்புறம் டெலிவரி ஆகலாம். சில சமயம் எமர்ஜென்சியாக சிசேரின் எடுக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். பேபி ஹார்ட் பீட் ட்ராப் ஆகுது, இல்லை பேபி ஹெட் பெருசாக இருக்குது, கீழே இறங்கலை அப்படிங்கிற காரணத்துக்காக. அந்த சிசேரியன் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து சிசேரியனோ இல்லை நார்மல் டெலிவரியோ பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாக ஆகக்கூடிய சான்சஸ் வில் பி தேர். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த ஷோல்டர் டிஸ்டோர்ஷன் சொல்லுவாங்க, ஷோல்டர் மட்டும் அதில் மாட்டிக்கும். பிகாஸ் பேபி பெருசாக இருக்கிறப்ப இந்த ஷோல்டர்ஸ் வந்து ப்ராடாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்பேஸில் ரவுண்டாக இருக்க ஹெட் வந்துடும், பட் இந்த ஷோல்டர் வந்து ரொம்ப திக்கண்டாக இருக்கும்போது அதில் மாட்டக்கூடிய சான்சஸ் கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிசேரியன் பண்ணும்போது ஊண்டு வந்து இன்ஃபெக்ட் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அப்டமன் நல்லா வெயிட்டாக இருக்கும், ஒரு ஃபோல்டு இருக்கும், அது போய் இந்த சிசேரியன் பண்ணுற அந்த ஸ்கார் வந்து அந்த க்ரூவில் போய் ஃபோல்ட் ஆகிக்கும். எப்பப்பாரு அங்கே வேர்க்கிறது, இந்த அப்டமனோட வெயிட் ஓவர் வெயிட் அந்த ஸ்கார் மேலே இருக்கும்போது அந்த ஸ்கார் வந்து லைக் ஹீல் ஆகுறத ஃபேஸை வந்து நிறைய டிஸ்டர்பன்சஸ் வரும். அதனால வந்து ஊண்டு இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடிய ப்ராபபிலிட்டிஸ் ஆரம்பும். ஸோ இதெல்லாம் தான் அதோட இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுட்டு எய்தர் பிஃபோர் ப்ரெக்னன்சி, டியூரிங் ப்ரெக்னன்சி அதுக்குரிய மெஷர்ஸை வந்து அடாப்ட் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். ஸோ வாட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப்டர் பர்த், ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே பிளட் ப்ரெஷர் ரைஸ்டாக இருந்தால் பிளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணணும். சம்டைம்ஸ் ஈவன் பிளட் ப்ரெஷர் அரௌண்ட் டெலிவரி அதிகமாகலாம், ஸோ அதை கட்டாயம் மானிட்டர் பண்ணணும். ரெண்டாவது, எந்த அளவுக்கு சீக்கிரமாக ஆக்டிவாக இருக்குன்னு நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ இட் இஸ் மச் மோர் பெட்டர். ஏன்னா பிளட் கிளாட்டிங் ப்ராப்ளம்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பிளட் கிளாட்டிங் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஜென்ரலாக ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் பிஎம்ஐ மோர் தென் 30 or 35 இருந்ததுன்னா கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ்ன்னு கொடுப்பாங்க. அதாவது அந்த ஸ்டாக்கிங் சாக்ஸ் மாதிரி ஒன்று டைட்டாக, ஸோ தட் அந்த பிளட்டு கீழே ஸ்டாக்னேட் ஆகாது, பிளட்டு கிளாட் ஆகாது, காலில் கலெக்ட் ஆகிற பிளட் எல்லாம் மேலே போயிடும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. இதுவே உங்கள் பிஎம்ஐ மோர் தென் 40 இருந்ததுன்னா ஹெப்பாரின்னு சொல்லிட்டு இந்த பிளட்டு கிளாட் ஆகாமல் பார்க்கறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் 1 to 2 weeks வரைக்கும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது, யூ கேன் வெரி வெல் பிரெஸ்ட் ஃபீட் ஈவன் தோ யூ ஆர் ஓவர் வெயிட்டுங்க. பட் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி சப்போஸ் நிப்பிள் ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லை செக்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதுக்குரிய ஹெல்த்தி ஈட்டிங்கும் எக்ஸசைஸும் அடாப்ட் பண்ணும்போது யூ கேன் ஹாவ் அ குட் பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன்ஸ். ஸோ பீயிங் ஓவர் வெயிட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் நீங்கள் ப்ரெக்னென்சியில் அதுக்குரிய பாதுகாப்பு கரெக்டாக எடுக்கணும், ஃபோலிக் ஆசிட் டோஸை கரெக்டாக எடுக்கணும், பிபி ப்ரெஷர் டெவலப்மெண்ட்ஸ் கம்மி பண்ணிக்கணும், டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸை மினிமைஸ் பண்ணணும், ரெகுலராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட். பட் ரொம்ப பிஎம்ஐ மோர் தென் 35, பிஎம்ஐ மோர் தென் 40 வெயிட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி அட்டம் பண்ணுறது இஸ் பெட்டர். பட் பை சான்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கன்சல்டன்ட் கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி உங்கள் ப்ரெக்னென்சியை கொண்டு போனால் காம்ப்ளிகேஷன்ஸை மினிமைஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட்.